वेलकम टू मैथ्स हायर लेवल इन तमिल इन्नैक्कु मैथमेटिकल स्टैटिस्टिक्स प्रॉब्लम इन कैरेक्टरिस्टिक ऑफ एस्टिमेटर पाक्कलाम अदुक्कु मुन्नाडी ना एन्ना बुक फॉलो पण्रेन्नु सोल्लिड्रेन ना फॉलो पण्र बुक इदुदान एससी गुप्ता अंड वीके कानपूरोड बुक इदुदान प्रिस्क्राइब्ड बुक आल्सो இது வந்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது காலேஜ் லைப்ரரியில் ரெஃபரன்ஸில் தான் போட்டிருக்காங்க எனக்கு இ புக்காக கிடைச்சிது நான் அதை ஃபாலோ பண்ணி தான் நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே பார்த்த டெஃபினிஷன் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஸ்டிமேட்டரை ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம் வாங்க ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் எஸ்டிமேட்டர்ஸ் ஃபஸ்ட் ப்ராப்ளம் இன் ரேண்டம் சாம்பிள் ஃப்ரம் எ நார்மல் பாப்புலேஷன் சாம்பிள் மீன் இஸ் எ கன்சிஸ்டன்ஸ் எஸ்டிமேட் ஃபார் த பாப்புலேஷன் மீன் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம படிச்சுக்கணும் ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு சொல்யூஷன் அவசியம் இல்லை ஸ்டேட்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்மல் பாப்புலேஷனை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு மூணு பாயிண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து சாம்பிள் மீன் இஸ் எ கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டர் ஃபார் த பாப்புலேஷன் மீன் சாம்பிள் மீன் வந்து பாப்புலேஷன் மீனை பேஸ் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க தட் இஸ் லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி probability of modulus x bar minus mu is greater than epsilon is equal to 0 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் x bar வந்து sample mean mu வந்து population mean so இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா sample mean is consistent estimator of population mean ஏன்னா வந்து நம்ம consistency definition என்ன பார்த்தோம்னா for every epsilon greater than 0 limit n tends to infinity probability of மாட்லஸ் டீட்டா என் கேப் மைனஸ் டீட்டா இஸ் கிரேட்டர் தென் எப்சிலாங் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்வோம்னா டீட்டா என் கேப் இஸ் ஏ கன்சிஸ்டன்ஸ் எஸ்டிமேட்டர் ஆஃப் டீட்டான்னு சொல்வோம் அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க அதுலேயே செகண்டு நார்மல் பாப்புலேஷன் தான் எடுத்திருக்காங்க சாம்பிள் வேரியன்ஸ் இஸ் ஏ கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டர் ஃபார் த பாப்புலேஷன் வேரியன்ஸ் சாம்பிள் வேரியன்ஸ்னால் பாப்புலேஷன் வேரியன்ஸு ஸோ கன்சிஸ்டன்ட்னா என்னது அது அப்படியே மாறாத இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த சிம்பிள்லேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா எஸ்குவயர்ட் இஸ் கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட் ஃபார் சிக்மா ஸ்கொயர் இது எப்படி சொல்கிறோம் அந்த கன்சிஸ்டன்ட் டெஃபினிஷன் பிரகாரம் தான் இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ ஈட்டா கிரேட்டர் தென் ஜீரோ probability of modulus theta n cap minus theta is less than epsilon is greater than 1 minus eta நம்ம வந்து இந்த வேல்யூவை தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இந்த செகண்ட் சம்மை பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ இதோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஒன்னுன்னு வந்திருக்கு ஸோ ஆப்வியஸ்லி தெரியும் ஒன் இஸ் கிரேட்டர் தென் ஒன் மைனஸ் ஈட்டா ஏன்னா ஈட்டா இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ ஒன்லேருந்து ஏதாவது ஒரு கிரேட்டர் தென் பாயிண்ட் சம்திங் வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணால் அது வந்து ஒன்னை விட பெருசாக தான் இருக்கும் அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்தே நம்ம வந்து ரிசல்ட்டுக்கு வந்துடுறோம் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் சாம்பிள் மீடியன் இஸ் ஏ கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டர் ஃபார் த பாப்புலேஷன் மீன் இம்பார்ட்டன்ட் ஏற்கனவே வந்து மீன் சாம்பிள் மீன் பாப்புலேஷன் மீன் சாம்பிள் வேரியன்ஸ் பாப்புலேஷன் வேரியன்ஸ்னு பார்த்தோம் ஆனால் இங்கே பாருங்கள் சாம்பிள் மீடியன் அது வந்து கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட் ஃபார் த பாப்புலேஷன் மீனாக இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் சம் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அப் டு எக்ஸ் என் இஸ் எ ரேண்டம் சாம்பிள் ஃப்ரம் எ நார்மல் பாப்புலேஷன் என் ஆஃப் மியூ கமா ஒன் தென் டி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை என் சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர்ட் இஸ் அன் அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் மியூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் தட் இஸ் இ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு மியூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் சின்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை என் சிக்மா எக்ஸ்ஐ ஸ்கொயர் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டுமே ஞாபகம் வச்சா போதும் ஸோ இந்த மூணு லைனை தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கோம் இந்த பை த அன்பயஸ்ட் எஸ்டிமேஷன் டெஃபினிஷன் என்னென்னா இ ஆஃப் டீட்டா என் கேப் இஸ் ஈக்குவல் டு டீட்டாவாக இருந்துச்சுன்னா டீட்டா என் கேப் இஸ் அன் அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் டீன்னு சொல்லுவோம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்லலாம்னா டி இஸ் அன் அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் மியூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் தேவையில்லை இருந்தாலுமே வந்து இதெல்லாம் சிம்பிளாக இருக்கிற சம் அப்படிங்கிறதுனால எக்ஸ்பிளனேஷன் தந்திருக்கேன் ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ஸ்டேட்மெண்ட் மனசில் பதியுங்கிறதுக்காக ஒரு சிம்பிளாக இருக்கிற சம்ஸ்க்கு மட்டும்தான் போட்டிருக்கேன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் மட்டுமே படிச்சுக்கோங்க இங்கே வந்து என் இஸ் ஈக்குவல் டு மியூ கமா ஒன்னு சொல்லியிருக்காங்க வி நோ தட் நார்மல் பாப்புலேஷனை வந்து மியூ கமா சிக்மான்னு சொல்லுவோம் மியூனா மீன் சிக்மானா வேரியன்ஸ் ஸோ இங்கே தந்திருக்கிறதுலேருந்து மியூ இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ்ஐ இருக்குது வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு ஒன் நவ் இ ஆஃப் டி வந்து ஃபைன் பண்ணணும்
டியோட வேல்யூ தந்திருக்காங்க, அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். வி நோ தட் பை த வேரியன்ஸ் ஃபார்முலா இ ஆஃப் எக்ஸ்ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் இ ஆஃப் எக்ஸ்ஐ ஹோல் ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா வி கெட் த ரிசல்ட். இது வந்து சிக்மா இருக்குது, சிக்மா ஆஃப் ஒன் ப்ளஸ் மியூ ஸ்கொயர்னா என் டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். ஏன்னா வந்து ரேண்டம் வேரியபிள் வந்து என் வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ என் இன்ட்டு திஸ் ஒன், ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு தெரியும். அது எப்படி வந்துச்சு, த்ரீ இன்ட்டு ஒன்னுன்னு எழுதலாம்ல, அதே மாதிரி தான். இங்கே வந்து என் டைம் வந்து ரிப்பீட் ஆகுது, ஒன் ப்ளஸ் மியூ ஸ்கொயர். ஸோ வி சே என் இன்ட்டு ஒன் ப்ளஸ் மியூ ஸ்கொயர்னு சொல்கிறோம். நம்மளுக்கு வந்து இந்த பாலிடெக்னிக் ஸ்டாட்டிஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இந்த பாப்புலேஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், அதெல்லாமே தெரிஞ்சிட்டு தான் இந்த டாபிக் வரணும். ஏன்னா இதெல்லாம் அதை விட அட்வான்ஸ் தான். இது எல்லாமே வந்து டிஆர்பி பிஜி லெவலில் வந்து பேசிக்காக இருக்குது, ஆனால் இங்கே பாலிடெக்னிக்கில் வந்து அதை விட அட்வான்ஸ் லெவலில் தான் வந்து சிலபஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வேணால் நான் ஸ்பெஷலாக தரேன், இந்த மாதிரி பேசிக் கான்செப்ட், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அது எல்லாமே போட்டு, எக்ஸ்பெக்டேஷன், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன், அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே தனியாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன். தேர்ட் பாயிண்ட், இஃப் டி இஸ் அன் அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் டீட்டா, தென் டி ஸ்கொயர்ட் இஸ் அன் பயஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் டீட்டா ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு எக்ஸ்பிளனேஷன் தந்திருக்கேன், ஜஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் திருப்பி சொல்கிறேன், இந்த எக்ஸ்பிளனேஷன் நம்மளுக்கு தேவையில்லை. பட் நம்ம மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட், ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து மக்அப் பண்ண முடியாது, அதனால தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் தந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபோர்த்து சம், ஃபார் ஏ ரேண்டம் சாம்பிள் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அப் டு எக்ஸ் என் ஆஃப் சைஸ் என் டேக்கன் ஃப்ரம் அன் இன்ஃபைனைட் பாப்புலேஷன் எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை என் சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் இஸ் நாட் அன் அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் த பெராமீட்டர் சிக்மா ஸ்கொயர்ட் பட் என் பை என் மைனஸ் ஒன் எஸ் ஸ்கொயர் வேர் கேபிட்டல் எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை என் மைனஸ் ஒன் சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் இ ஆஃப் ஸ்மால் எஸ் ஸ்கொயர்ட் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர்ட் அண்ட் இ ஆஃப் கேபிட்டல் எஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் சின்ஸ் கேபிட்டல் எஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை என் மைனஸ் ஒன் சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மால் எஸ் ஸ்கொயர்ட் இஸ் நாட் அண்ட் அன்பயஸ்ட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் பட் கேபிட்டல் எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அன்பயஸ்ட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தந்திருக்கேன், ஜஸ்ட் அப்படியே ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து கிளியர்லி வி கெட் சிக்மா எஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர்ட் இன்டு என் மைனஸ் ஒன் பை என். ஸோ இது வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ், இதுக்கு இ ஆஃப் எஸ் ஸ்கொயர் நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும், எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம், நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. ஸோ வி சே இ ஆஃப் எஸ் ஸ்கொயர் இஸ் நாட் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர்னு சொல்லலாம். திஸ் இம்ப்ளைஸ் எஸ் ஸ்கொயர் இஸ் நாட் அண்ட் அன்பயஸ்ட் எஸ்டிமேட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த கேபிட்டல் எஸ் ஸ்கொயர்க்கு இ ஆஃப் எஸ் ஸ்கொயர் ஃபைன் பண்ணுறோம். இதோட வேல்யூ, சிக்மாவோட வேல்யூ கிவன்லேருந்து ஸ்மால் எஸ் ஸ்கொயர் இன்ட்டு என்னன்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இ ஆஃப் எஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ இங்கே ஏற்கனவே ஃபைன் பண்ண சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வி கெட் ஃபைனலி கேபிட்டல் எஸ் ஸ்கொயர் இஸ் அன்பயஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் சிக்மா ஸ்கொயர்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம், எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அப் டு எக்ஸ் என் ஆர் ரேண்டம் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் அண்ட் பெர்னோலி வேரியபிள் எக்ஸ் taken the value 1 with probability theta, the value 0 with probability 1 minus theta. Then eta into eta minus 1 by n into n minus 1 is an unbiased estimator of theta square. So in the Bernoulli variable eduthomna, this value is an unbiased estimator of theta square nranga. Sixth one vandu efficiency base pannirukku. So in the efficiency patti oru recall pannikalam. E of V1 by V2 and E is greater than 1. So, in the statement, nabugochukano, this implies what na, theta 1 cap is the most efficient estimator with variance V1. The numerator la irukkirudhu vandhi, erkanavai namba find pannadhu. Then, E is the efficiency of theta 2 cap with variance V2 nu solluvom. So, V1 vandhi, more efficient estimator irundhuchi with variance V1 oda irundhuchi na, namba ippa find pannra E vandhi, தீட்டா டூ கேப்போட எஃபிஷியன்ஸாக இருக்குன்றாங்க.
அதை பேஸ் பண்ணி தான் இந்த சம். சாம்பிள் மீன் எக்ஸ் பார் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் எஸ்டிமேட்டர் ஃபார் மியூ, தென் த எஃபிஷியன்சி ஆஃப் மீடியன் ஃபார் சச் சாம்பிள் இஸ். ஸோ இது வந்து ஏற்கனவே ஃபைண்ட் பண்ணுது, மோஸ்ட் எஃபிஷியன்ட் எஸ்டிமேட்டர் எக்ஸ் பாரோடது வந்து மியூன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் போட்டுக்கிறோம். நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டிய இதுக்கு மீடியனுக்கு வந்து எஃபிஷியன்சி ஃபைண்ட் பண்ணும். ஸோ அதை வந்து டினாமினேட்டரில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம். வி கெட் திஸ் ரிசல்ட், 0.637 இஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் மீடியன் ஃபார் சச் சாம்பிள்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது ரெண்டுமே ஏற்கனவே பார்த்த அன்பயஸ்ட் கன்சிஸ்டன்சி, அது ரெண்டுமே மிங்கிள் பண்ணி ஒரு பாயிண்ட் இருக்குது. சாம்பிளிங் ஃப்ரம் எ நார்மல் பாப்புலேஷன் த சாம்பிள் மீன் இஸ் கன்சிஸ்டன்ட் எஸ்டிமேட்டர் ஆஃப் மியூ அண்ட் எக்ஸ் பார் இஸ் அன்பயஸ்ட் ஆஸ் வெல் அஸ் கன்சிஸ்டன்ட் ஃபார் மியூ. ஆல்சோ மீடியன் இஸ் அன்பயஸ்ட் ஆஸ் வெல் அஸ் கன்சிஸ்டன்ட் ஃபார் மியூ. தட் இஸ் இந்த நார்மல் பாப்புலேஷன் எடுத்தோம்னா எக்ஸ் பார் மீனும் சரி மீடியனும் சரி அன்பயஸ்டாகவும் இருக்குது கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு மியூவை பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் 8th பாயிண்ட், த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் மோஸ்ட் எஃபிஷியன்ட் எஸ்டிமேட்டர் அண்ட் எனி அதர் எஸ்டிமேட்டர் வித் எஃபிஷியன்சி இ இஸ் ரூட் இ. இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 9th, சஃபிஷியன்சியை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த சஃபிஷியன்சி பற்றி ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். த கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் X1, X2 up to XN given T is independent of theta, then T is sufficient estimator for theta னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிஷ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறது, இது எல்லாமே கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ். ஸ்டேட்மெண்ட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். லெட் X1, X2 up to XN பி ரேண்டம் சாம்பிள் ஃப்ரம் எ பெர்னோலி ட்ரையல். பெர்னோலி ட்ரையல்னால் நம்மளுக்கு தெரியும், ஒன்லி சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் மட்டும்தான் எடுப்போம். தட் இஸ் அந்த ஃப்ளாப்பிங் எ காயின், ஒரு காயினை வந்து நம்ம ஃப்ளாப் பண்ணுறப்ப டாஸிங் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னது ஒன்று ஹெட் கிடைக்கும் இல்லாட்டி டெய்ல் கிடைக்கும், அந்த மாதிரி திஸ் ஆர் தேட் அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து பெர்னோலி ட்ரையல்னு சொல்வோம். அப்படி வந்து நம்ம ரேண்டம் சாம்பிளை மென்ஷன் பண்ணோம்னா கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு சிக்மா இஸ் ஈக்குவல் டு 1 to n, எக்ஸ்ஐ இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் பின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 10th ப்ராப்ளம், லெட் X1, X2, XN பி எ ரேண்டம் சாம்பிள் ஃப்ரம் எ யூனிஃபார்ம் பாப்புலேஷன் ஆஃப் a, θ. யூனிஃபார்ம் பாப்புலேஷன் எடுத்தோம்னா டி இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸ்ஐன் டிஃபைன் பண்ணோம்னா திஸ் ஒன் இஸ் சஃபிஷியன்ட் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபார் தீட்டா. 11th பாயிண்ட், இன்னும் ஒரு 3 பாயிண்ட்டோடு இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணலாம். லெட் X1, X2, XN பி எ ரேண்டம் சாம்பிள் ஃப்ரம் என் ஆஃப் μ, σ² population, then sigma xi is sufficient for mu and sigma xi squared is sufficient for sigma squared. So, adha note panikkoonga. 12th one, let x1, x2 up to xn be a random sample from a distribution with probability density function f of x, θ is equal to e of minus x, θ. ஸோ இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம்னா கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு மினிமம் ப்ரீவியஸ் ஏற்கனவே அந்த 10th சம் பார்த்தோம், அதில் வந்து மேக்ஸிமம் சொன்னோம், இங்கே வந்து மினிமம். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தீட்டா. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா மினிமம் கன்சிடர் பண்ணோம், இட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தீட்டான்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட் இன் திஸ் வீடியோ, லெட் X1, X2 up to XN பி எ ரேண்டம் சாம்பிள் ஃப்ரம் எ பாப்புலேஷன் வித் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் x, θ இஸ் ஈக்குவல் டு தீட்டா இன்ட்டு x^θ-1. இந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணணும்னா T1 இஸ் ஈக்குவல் டு பைன் அனது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ஐ இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தீட்டான்றாங்க. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.